ராமனி நிருவரமே லவன் குச நிருவரமே சீதாராமனி நிருவரமே தவ புதல்வர்கள் இருவரின் இனிமை நிறைந்த கதைதுவே மங்கள அருளால் அவன் குசநீருவரும் அவதரித்தாரே சீரம் தாழ்த்தி வணங்கிய ராமனின் மகிமை போற்றிடுவோம் அவன் மகிமை இரு அச்சரம் கொண்ட ராமனே அற்புதமாவன் மகிமை இரு அச்சரம் கொண்ட ராமனே சீதாராமனின் நாமத்தை அனுகிரகம் பெறுவோம் நாம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம்.
விநாச காலத்திற்காம். கணவனை கேட்டாள் வரம் இரண்டினை. கானகம் சென்றனர் ராமசீதா லக்ஷ்மணன். தசரதவேந்தன் யமனிடம் சென்றார். சித்திரக்கூடம் பஞ்சவடி நடந்ததை சிறுவர் கூறினர். தவிப்போடு சொன்னார் யுத்த செய்தியை லவகுசரின்று அயோத்தியில் ஜய விஜயத்துடன் அவர் வந்தாரே ராமர்க்கு மகுடாபிஷேகம் செய்தார் விதி விளையாட்டோர் பிரஜையின் மூலம் விடிந்தது அன்னை தேவியிடம் இரு அபிமான ஆத்மாக்கள் மேல் இதயமின்றி வளைத்ததே சந்தித்தார்கள். எனது அருமை பாலகர்களே, சீதாதேவி வனத்தில் சந்தித்த திவ்ய புருஷர் எவர் என்று கூற இயலுமா? வனத்தில் அவர் சந்தித்த திவ்ய புருஷர் யார்? இந்த வினாவிற்கான விடையை அறிவதற்கு தாம் நாளை வரை காத்திருக்கத்தான் வேண்டும். அதன் காரணம்? இன்றைய தினம் முடிவுக்கு வருகிறது. மீதமுள்ள கதையை நாளை நாங்கள் தொடருவோம். எனினும் யா, தொடர்ந்து கேட்பதற்கு ஆர்வமாக உள்ளோம். மகாராஜா, குருதேவரின் உத்தரவுகளுக்கு நாங்கள் பணிந்தவர்கள். இன்று நாங்கள் கதையை தொடர்வது இயலாது. நாங்கள் இக்கணமே குருகுலம் செல்ல வேண்டும். நாளையும் நீங்கள் வர வேண்டும் என்ற நிலையில் இருவரும் மாளிகையிலே தங்கலாமே. நாளை கதையை பூர்த்தி செய்த பின் செல்லுங்களே. அதற்குரிய ஏற்பாடுகளை நான் கவனித்துக் கொள்கிறேன். மன்னிக்க வேண்டுகிறேன், இம்மாளிகையில் தாமசிக்க இயலாது. காரணம்? எந்த மாளிகையில் ஒரு நிர்ச்சன இதயம் கொண்ட ஸ்ரீ அவமதிக்கப்பட்டாலோ அம்மாளிகையில் நாங்கள் தங்கும் அருகதியற்றது. எனினும் கவலை கொள்ள தேவையில்லை, நாளை குறித்த நேரத்தில் இங்கு வந்துவிடுவோம்.
உண்ணாமல் நீங்கள் பசியோடு இருப்பீர்கள். ஆகையால் உங்கள் இருவரையும் இந்நிலையில் பசியோடு செல்ல அனுமதிக்க இயலாது. மன்னிக்க வேண்டுகிறேன் ராஜமாதா. எந்த மாளிகையில் ஒரு ஸ்திரீ அவமதிக்கப்பட்டாலோ, எந்த மாளிகையில் வசிப்பவர்கள் அந்த அவமதிப்பில் பங்குள்ளவர்களோ, அம்மாளிகையில் அன்னமும் ஜலமும் உட்கொள்வதற்கு அருகதை ஏற்றது. பாலகர்களே, உங்கள் உணவு சமைக்கப்பட்டது தனி குடிலில் தான். பேய் போஜனத்தில் இல்லை, உணர்வில் கலந்துள்ளது ராஜமாதா. இங்கு எவர் உணர்வுகளும் தோஷனைக்கு உட்பட வேண்டியவை அல்ல. இங்கு அனைவரும் லோக நன்மை குறித்தே எண்ணுகிறோம். அனைவர் உணர்வுகளிலும் நன்மை மாத்திரம் நிறைந்திருந்தால் இன்று சீதா தேவியார் இந்த மாளிகையில் வசித்திருப்பார். அவர்கள் அவமதிக்கப்பட்ட சமயம் இங்கு தாமும் இருந்தீர்கள், அவரை வனம்புக வைத்தீர்கள். பதில் கூறுங்கள் ராஜமாதா, தாம் அதை ஏன் தடுக்கவில்லை? எதனால் தாம் மௌனம் காத்தீர்கள்? இழைக்கப்பட்ட அநீதியில் தாமும் அங்கம் வகிக்கவில்லையா? எவ்வாறு காரணம் விளக்குவேன் பாலகர்களே? அந்த சமயம் என் நிலையை எவரும் அறியார். எனினும் எனக்கு ஒரு விவரத்தை மாத்திரம் கூறுங்கள். என் மருமகள் சீதை எங்கிருக்கிறாள்? அதை நாங்கள் நாளைதான் கூற இயலும். அவமதிக்கப்பட்டாலோ, அம்மாளிகையில் நாங்கள் தங்கும் அருகதையற்றது. பணிகிறேன் பிரபு. ஹனுமான், அந்த இரு பாலகர்கள் எனது நெஞ்சை பிளந்து விட்டதாக உணர்கிறேன். அந்த இருவரும் எமது தர்ம பரிபாலனத்தை எள்ளி நகையாடுவதாக தோன்றுகிறது. பிரபு, தாம் அனைத்தும் அறிந்தவர், புத்திமான், நியாயம் தர்மம் அறிந்தவர். தாம் வழங்கிய நீதிக்கு அரைகோவல் விடுப்பவர் யார்? அனுமான், காலநியதிக்கு உட்பட்ட நீதி விவாதத்திற்குரியதல்ல. அந்த நீதியினும் உயர்ந்தது உலகில் வேறு எந்த நீதியும் அல்ல. பிரபு, தம்முடைய வார்த்தைகள் என் புரிதலுக்கு அப்பாற்பட்டவை. எனினும் ஒன்று தெளிவானது, லவகுசனின் வினா என்னை விசனத்தில் ஆழ்த்தியது. ஹனுமான், அவ்விரு பாலகர்களும் அயோத்தியிலிருந்து செல்ல வேண்டியவற்றை செய். குருகுலத்தை சென்றடைவதில் சிறு சிரமம் கூட இருக்கக்கூடாது. அவர்கள் பாதுகாப்பிற்கான பொறுப்பினையும் உன்னிடம் ஒப்படைக்கிறேன். கவலை கொள்ள வேண்டாம் பிரபு. இன்று அந்த பாலகர்கள் என்னை பெரும் சிந்தனையில் ஆழ்த்திவிட்டார்கள். நான் சீதைக்கு இழைத்தது யாவும் தர்மநீதிக்கு உட்பட்டதுதானா, அல்லது அந்த முடிவு பெரும் அநீதியா? விரைந்து செல்வோம் அண்ணா, மாதா நமக்காக அங்கு காத்திருப்பார்கள். விரைந்தே செல்வோம் லவா. தாம் இவ்விடத்திலா? ஆம், என் கண்மணிகள் லவகுசனுடன் நானும் ஆசிரமம் வர எண்ணினேன். ஒருவேளை தாம் அயோத்தியின் அரசர் கட்டளை ஏற்று வந்திருந்தால் இதற்கு அவசியம் இல்லை. எங்கள் இருவருக்கும் தமது துணை தேவையிருக்காது. எனினும் நான் தங்கள் நண்பன் அல்லவா, அதை மறந்தீர்களா? தங்க தாமரையை அடைய உங்களுடன் நான் துணை வந்தேனே. இருப்பினும்
இப்போது நான் தங்களுக்கு தேவையில்லையா? இல்லை இல்லை, அவ்வாறு எதுவும் இல்லை. தாம் விரும்பினால் எங்களோடு வர தடை எதுவும் இல்லை. வேண்டாம், உங்கள் இருவரையும் வற்புறுத்துவது என் எண்ணம் அல்ல. இல்லை இல்லை, இவ்வாறு கூறி எங்களை தாம் சங்கடத்தில் ஆழ்த்த வேண்டாம். எனில் விரைந்து வாருங்கள், கண்ணிமைக்கும் நேரத்தில் தங்களை ஆசிரமத்தில் சேர்க்கிறேன், வாருங்கள். அண்ணா, நமது ஆசிரமவாசிகள் அனைவரும் நாம் அவ்விடத்தை அடைய வெகு நேரம் ஆகும் என்று எண்ணுவார்கள். எனினும் இத்தனை விரைவில் நாம் அங்கு சென்று நின்றால் அனைவரும் நம்மை கண்டு ஆச்சரியம் அடைவார்கள். அது மட்டுமல்ல, இச்செய்தியை நாம் மாதா அறிந்தால் அவர்கள் என்ன நேர்ந்தது? ஏன் வாக்கியத்தை நிறுத்தினாய்? அண்ணா, மிக பெரும் சங்கடம் நிகழ உள்ளது. நாம் உடன் தரை இறங்க வேண்டும். காரணம் என்ன? கேளுங்கள் வாயுமைந்தரே, நாங்கள் தரை இறங்க வேண்டும். இவ்வாறு என்ன காரணம் என்ன? இன்னும் ஆசிரமத்தை அடையவில்லையே. லவன் கூற்று சரியே, உடன் எங்களை தரை இறக்குங்கள். ஆசிரமத்தை நெருங்கிவிட்டோம், இனி இங்கிருந்து நாங்கள் நடந்தே செல்கிறோம். ஆயினும் இத்தனை அவசரம் எதற்கு? நான் ஆசிரமத்திலேயே சேர்ப்பிக்கிறேன். அது வேண்டாம், தாங்கள் எங்களை இங்கேயே தரை இறக்குங்கள். லவன் கூறுவதிலும் அர்த்தம் உள்ளது. சற்று நெல்லுங்கள், நான் ஒருவன் இருப்பதை மறந்து இத்தனை துரிதகதி கொள்வதேன்? இல்லை இல்லை, அவ்வாறே எதுவும் இல்லை. இவ்விடத்தில் இருந்து நாங்கள் தனித்து செல்வதே சிறந்தது. ஏன், உங்கள் மாதாவை நான் சந்திக்க இயலாதா? இல்லை, இச்சமயம் அது சாத்தியமாகாது. எதனால்? ஏனெனில் மாதா இச்சமயம் உறக்கத்தில் ஆழ்ந்திருப்பார்கள். மாதா குசா, லவா வந்து விட்டீர்களா கண்மணிகளே? ஆமாதா, எங்களால் தங்களை பிரிந்திருக்க இயலாதே. வழி மீது விழி வைத்து நான் காத்திருந்தேன். மாதா, அயோத்திய நகரத்தை குறித்து தாம் எங்களிடம் எதுவும் வினவவில்லையே. பகிருங்கள், எனது அயோத்தியா நகரத்தை வர்ணியுங்கள். மிக அழகாக உள்ளது. அயோத்திய நகரம் பிரம்மாண்டமானது. அது மட்டுமல்ல மாதா, நாங்கள் ராமசரிதத்தை பாடிய போதெல்லாம் எங்கள் நான்கு புறங்களிலும் மக்கள் வெள்ளமாக திரண்டிருந்தார்கள். வெள்ளம் அவர்கள் கண்களிலும் பெருகியது. இதை கேள்வியற்ற அரசர் அரசபைக்கு வர எங்களுக்கு அழைப்பு விடுத்தார். தமது தந்தையை தரிசித்தீர்களா? ஆமாதா, அவர் எங்கள் இருவருக்கும் தகுந்த கௌரவமும் அளித்தார். அங்கு அனைவரையும் சந்தித்தோம். சுற்றப்பாக்கள், உடன் சித்திகள், எங்கள் பாட்டிகள், குரு வசிஷ்டர், குரு விஸ்வாமித்திரரும் இருந்தார். கதையை செவிமடுத்த பின் எவரும் எதையும் உரைக்கவில்லையா? இன்னும் கதையை நாங்கள் முழுமை செய்யவில்லையே. மீதமுள்ள கதையை நாளைய தினம் வந்து தொடர்வதாக கூறினோம். உங்கள் இருவரையும் அரண்மனையில் தங்க வைக்க எவரும் எண்ணவில்லையா? பிரயத்னித்தார்கள் மாதா, இருப்பினும் அதற்கு எங்களுக்கு அனுமதி இல்லை என்றும் மாதாவிடம் திரும்புவதாக கூறி வந்துவிட்டோம். ஏன் நீங்கள் இருவரும் அவர்கள் விருந்தோம்பலை ஏற்க மறுத்து வந்தீர்கள்? தமக்கு அவமரியாதை நிகழ்ந்த இடத்தில் நாங்கள் எவ்வாறு விருந்தோம்பலை ஏற்க இயலும்? சீக்கிரம் மாதா, உன்னை ஏதேனும் தாருங்கள், பசி எங்களை வாட்டுகின்றது. அதை கேட்க மறந்தேனே, உடன் உங்களுக்கு நான் உணவெடுத்து வருகிறேன். அதற்குள் நாங்கள் குருதேவரை தரிசித்து வருகிறோம் மாதா. ஆகட்டும். சுவாமி, தாம் நலம்தானே? தங்கள் புதல்வர்களை சந்தித்ததா தம் மனம் ஆனந்தத்தில் ஆழ்ந்ததா?
இன்னும் உறங்கவில்லையா ராமா? மாதா, எனது மனம் விசனத்தில் ஆழ்ந்துள்ளது. எனது வாழ்வில் ஏன் இத்தனை வளைவுகள், இத்தனை திருப்பங்கள், விளக்கமில்லா வினாக்கள் எழுகின்றன. மிக வேதனையாக உள்ளது. சீதை சந்தித்த நிகழ்வுகள் அனைத்தும் உசிதமானவை அல்லவே மாதா? எனது கரங்களும் கட்டுண்டிருந்தன ராமா. ராஜமாதா, எனினும் நானும் ஒரு ஸ்திரீ. பிரிதொரு ஸ்திரீயின் வேதனையையும் உள்ள வலியையும் நானும் உணர்கிறேன். மாதா, ராஜ தர்மத்தின் முன்னிலையில் ஏனைய அனைத்தையும் நான் மறந்திருந்தேன். அதற்கான பலன் வன்மையானது. என் சீதைக்கு நான் இழைத்தது அநீதியுமானது. அதை என்றும் சுட்டிக்காட்டுமே நாளைய சந்ததியானது. இன்று என் நிலையோ அவலமானது. ராமா, நீ ராஜ தர்மத்திற்கு உனது வாழ்வில் பிரதான ஸ்தானம் அளித்துள்ளாய். அயோத்தியின் அதிபதியாக உனது பிரஜைகள் அனைவரின் நலனையுமே உனது நலனாக எண்ணி வாழ்ந்துள்ளாய். எனினும் நான் பரிபாலிக்க வேண்டிய ராஜ தர்மம் எதுவும் இல்லையே. என்னால் சீதையை தடுத்திருக்க இயலுமே. அவள் வாழ்வு சிதறாமல் இருக்க பிடிவாதமும் செய்திருக்கலாம். எனினும் அன்று என் புத்தியும் விவேகமும் செயலிழந்தது ஏன் என்று அறியேன். நிகழ்ந்தவை அனைத்தையும் கண்ட பிறகும் நான் ஏன் அவளை தடுக்கவில்லை? விபரீத விதை வளர நான் ஏன் அனுமதித்தேன்? மாதா, தாம் வருந்த வேண்டாம். காலத்தின் கோட்பாடுகள் எந்த கட்டுக்குள்ளும் அடங்குவதில்லை. இச்சைப்படி அதனை இயக்குவது சாத்தியமாகாது. இதனால் வரை அயோத்திய வாசிகள் சீதையை குறித்து விவாதங்களாக வெளிப்படுத்திய எண்ணங்கள் அனைத்தும் இன்று பிராய சித்தம் தேடி பச்சாதாபமாக மாறியதை நான் கேள்வியுறுகிறேன். எனினும் செய்த தவறுக்கு பிராய சித்தம் எதுவும் இல்லை ராமா. ஏனெனில் சீதை தன் வாழ்க்கையில் இழந்த மகத்துவமான பல தருணங்களை இனி அவளுக்கு திருப்புவது சாத்தியம் அல்ல. இப்போது வருந்துவதால் பலன் என்ன? எப்போது மகாராணி சீதையை அயோத்தி நின்று நாடு கடத்தினார்களோ அப்போது என்ன செய்தீர்கள்? இன்று அந்த பாலகர்கள் உண்மையை எடுத்துரைத்த பின்னர் செய்த தவறை அறிந்து துக்கத்தில் ஆழ்ந்து விட்டீர்களா? நாடு கடத்தும் நிர்ணயம் மகாராஜா ஸ்ரீராமர் எடுத்தது. இதில் நாங்கள் இழைத்த தவறு என்ன? அது சரியே. எனினும் நிகழ்ந்தவை அனைத்திற்கும் காரணமாக இருந்தது அயோத்தியின் பிரஜைகள் தானே. தேவி சீதாவை குறித்து வேறான விவாதங்கள் எழாமல் இருந்திருந்தால் மகாராஜா இத்தகைய நிர்ணயம் செய்திருக்க மாட்டார். தாங்கள் கூறுவது சத்தியமே. அச்சமயம் நிகழ்ந்த எதுவும் உச்சிதமானதல்ல. அந்த தவறுக்கு காரணம் நாம் அனைவரும் தான். இத்தகு பெரும் அநீதி நிகழ்ந்ததை நாம் எவரும் தடுக்கவில்லையே. இன்று சீதா மாதா எங்கிருப்பார்கள்? அவர்கள் நிலை என்னவென்று தெரியவில்லை. இந்த பாவத்தில் நம் அனைவருக்குமே பங்கு உண்டு. இப்போது இவ்வாறு பேசிக் கொண்டிருந்தால் ஒரு உத்தமிக்கு கிடைக்கப்பட்ட அநீதி களையப்பட்டு விடாது. பிராயச்சித்தம் செய்ய வழி தேட வேண்டும். இப்பிரஜைகளுக்கு அந்த தகுதி இல்லையே. நாம் அனைவரும் இணைந்து மகாராஜாவை சென்று சந்திக்க வேண்டும். நாம் செய்த தவறுக்காக அவரிடம் சென்று மன்னிப்பு கோர வேண்டும். அப்பொழுதுதான் நாம் செய்த பாவம் தீரும். பிரஜைகள் ஒன்றிணைந்து மகாராணி சீதையை தேடிச் செல்ல வேண்டும். அவர்கள் எங்கிருந்தாலும் மீண்டும் அவரை இங்கு அழைத்து வந்து அரியாசனத்தில் அமர்த்தி அலங்கரிப்பது அவசியம். பிரஜைகள் அனைவரும் ஒரு மனதோடு இந்த பணியில் ஈடுபட வேண்டும். வருத்தமே அதுதான். இந்நாள் வரை பிரஜைகள் அனைவரும் ஒன்றுபடவே இயலவில்லையே. என் மனம் வேதனையில் தவிக்கிறது. நம் சகோதரியின் உள்ளத்தின் பரிதவிப்பை உணர்வதில் நாம் ஏன் இவ்வாறு பின்தங்கிவிட்டோம்? அன்னியாரை அழைத்துச் சென்று வனத்தில் விட்டு வந்தேனே.
அண்ணனுடன் 14 ஆண்டுகள் இன்னல்களை ஏற்று இன்முகத்தோடு அவருக்கு துணையாக நின்றாரே, அவர்களை வஞ்சித்தோமே. தம் பதிதேவரின் இன்ப துன்பங்களை தமதாக ஏற்ற அண்ணியாரை நாம் கைவிடுதல் முறையா? எந்த அண்ணியார் நம்மை மாதாவாக அரவணைத்தாரோ அவரது சோகத்தை நாம் சலனமின்றி சகித்துள்ளோம். துணை நில்லாமல் வினைக்கு இணை நின்றோம். அக்கா அரண்மனை நீங்குகையில் கர்ப்பம் தரித்திருந்தார்கள். அவர்கள் கர்ப்பத்தில் கொடி கொண்டிருந்த அப்பிள்ளைகள் இழைத்த பிழை என்ன? அனைத்தும் நம் தலைவிதி என்று எண்ணுகிறேன். ஆகையால் தான் இதையெல்லாம் காண நேர்கிறது. இல்லை அண்ணா, விதியை நிந்திப்பதால் பலனில்லை. இந்த அபராதம் இழைத்தது நாம் மற்றும் இந்த ராஜ மாளிகை. ஏனெனில் இன்று அந்த பாலகர்கள் இருவரும் இம்மாளிகையின் போஜனத்தை தவிர்த்தார்கள். அதுவே உள்ளத்தை உறுத்துகிறது, செய்த அபராதத்தை நமக்கு உணர்த்தியது. இனி இதற்கான பிராயச்சித்தம் ஒன்றுதான். உரிய மரியாதைகளோடு அண்ணியாரை அயோத்தியின் அரியாசனத்தில் அமர்த்த வேண்டும். இந்நேரத்தில் இவர்கள் ஏன் வருகிறார்கள்? நேர்ந்தது என்ன லவா, ஏன் நின்று விட்டாய்? அண்ணா, அனுமன் அவர்கள் இங்குதான் இருக்கிறார். இப்போதுதான் நான் அவரது வாளை கண்டேன். லவா, இங்கு அனுமந்தர் எங்கும் இல்லையே. உனக்கு ஏதோ பிரமை தோன்றி உள்ளது. இச்சமயத்தில் அனுமன் அவர்கள் இங்கு எவ்வாறு இருக்க இயலும்? அண்ணா, அனுமன் அவர்களை நாம் நம்ப இயலாது. அவர் எங்கும் எப்போதும் நினைத்த மாத்திரத்தில் செல்வார். அவர் நம் மாதாவை தரிசிக்க வேண்டும் என்றும் நம்மிடம் கூறினாரே. ஒரு சமயம் அவர் நமது தந்தையவர்களின் ஆணையை ஏற்று நம் இருவரையும் பின்தொடர்ந்து வந்து இங்கு சேர்ந்திருக்க இயலும். இருப்பினும் அண்ணா, எனக்கு பெரும் ஆச்சரியம் யாதெனில் அவர் வால் திடீரென்று மறைந்ததெங்கே? செல்வம் லவா, நான் முன்பே கூறியது போல் நீ பிரமையில்தான் ஆழ்ந்திருக்க வேண்டும். லவனுக்கும் பிரமையல்ல, நானும் பிரமையில் ஆழவில்லை. எனது நோக்கம் மிக உறுதியானது. நான் சீதா மாதாவை தரிசிக்காமல் இங்கிருந்து அகல்வதாக இல்லை. யாரது? பணிகிறேன் மாதா. மகனே அனுமந்தா, நீ இவ்விடத்தில? தங்கள் தரிசனத்தை தேடி இவ்விடம் வந்தேன் மாதா. எனது விழிகள் தமது தரிசனத்திற்காக தவித்திருக்கின்றன. எனினும் இவ்விடம் நான் இருக்கின்ற விவரத்தை நீ எவ்வாறு அறிந்து கொண்டாய்? எவ்வாறு இங்கு வந்து சேர்ந்தாய்? மாதா, லவனும் குசனும் இளவரசர் பரதனோடு யுத்தம் செய்ய கண்டேன். அக்கணமே நான் இவர்கள் சாமானியர்கள் அல்ல என்று உணர்ந்தேன். அதோடு அவர்கள் இருவரும் எமது பிரபு மற்றும் எம் மாதாவின் புதல்வர்கள் என்று உணர்ந்தேன். இதன் அர்த்தம் யாதெனில், நீ லவகுசனின் தடத்தை பின்பற்றித்தான் இவ்விடம் அடைந்துள்ளாய். ஆம் மாதா, அத்துடன் இன்றெனக்கு தமது தரிசனம் கிடைக்கும் பெரும் பாக்கியத்தை பெற்றேன். மகனே அனுமந்தா, எமது பிரபுவின் நிலை என்ன? மாதா, தாம் இங்கு வனத்திலும் பிரபு மாளிகையிலும் உள்ளார். வேறுபாடு அதுவே, அவர் மாளிகையில் இருந்தும் வனவாசிதான். மாதா, என் சங்கடத்தை என்னவென்று கூறுவேன். இதை எவரிடமும் நான் கூற இயலாது.
தம்மை தரிசித்ததையும் கூற இயலாது, உரையாடியதையும் கூற இயலாது. இது சங்கடமாகாது வாயு புத்திரனே, இது காலத்தின் கொடுமையாகும். ஆம் மாதா, தாம் உரைத்தது சத்தியமே. எந்த அனுமான் தாம் குறித்த விவரம் அறிய சமுத்திரத்தை கடந்து லங்கா நகரை அடைந்தானோ அந்த அனுமந்தன் இன்று காலத்தால் கட்டுண்டு கிடக்கிறான். தாம் இங்கு இருப்பதை நான் அறிந்த பின்பும் எவரிடமும் உரைக்கவும் இயலாது, நடப்பதை தடுக்கவும் இயலாது. இதை எண்ணி நீ வேதனை கொள்ள அவசியம் எதுவும் இல்லை மகனே அனுமந்தா. இனி நிகழவிருப்பவை அனைத்தும் என் சுவாமியின் எண்ணப்படியே நிகழும். மாதா, நான் விடைபெறும் நேரம் நெருங்கிவிட்டது. மகனே அனுமந்தா, என்னை குறித்து எவரிடமும் எவ்விவரமும் நவில வேண்டாம். நான் உறுதியளிக்கிறேன் மாதா, தமது இந்த தாசன் என்றும் தன் கடமையிலிருந்து தவற மாட்டான். ஆசீர்வதியுங்கள். என் சீதையை நினைத்து என் உள்ளம் வேதனை கொள்கிறது. என்னென்ன சோதனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறாளோ அந்த இரு ரிஷிகுமாரர்களும் எனது சீதையை குறித்து மேலும் சில விவரங்கள் கூறியிருந்தால் கூட என் மனம் பதைத்திருக்காது. தற்போது அவள் எங்கிருந்தாலும் நலமோடு இருக்கிறாள் என்று கூறியிருந்தால் என் மனம் அமைதி கொண்டிருக்கும். பணிகிறேன் பிரபு. ஹனுமான், சேர்ப்பித்தாயா? ஆம் பிரபு, நான் இரு பாலகர்களையும் மகரிஷி வால்மீகியின் ஆசிரமத்தில் சேர்ப்பித்தேன். எனினும் பிரபு, உள்ளத்தில் உள்ளதை உரைக்கிறேன். அவ்விரு பாலகர்களையும் தாம் சந்தித்த கணம் முதல் தாம் பெரும் விசனத்தில் ஆழ்ந்துள்ளீர்கள். இல்லை அனுமான், விசனம் ஏதுமில்லை. சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். என் சீதையின் கதையை எண்ணி கவலையில் ஆழ்ந்துள்ளேன். அவள் நிலை என்ன? பிரபு, மாதா சீதையின் இருப்பிடத்திற்கான பதில் என்னிடம் உள்ளது. எனினும் நான் கட்டுண்டு இருக்கிறேன். மாதாவின் கரமிட்டு உண்டவன் மாதாவிடம் வாய் திறவா வாக்கிட்டு வந்துள்ளேன். அவர் நிலை குறித்து கூற இயலாமல் தம்முன் சிலையாக நிற்கிறேன். ஹனுமார், மகரிஷி வால்மீகி முக்காலமும் உணர்ந்தவர். என் சீதையின் நிலை குறித்து நிச்சயம் அவர் அறிந்திருப்பார். ஏனெனில் அவர் என் வாழ்க்கையின் மொத்த சரிதத்தை அப்பாலகர்களுக்கு கற்பித்துள்ளார். ஆம் பிரபு, மகரிஷி வால்மீகி ஞான திருஷ்டி உடையவர். சிருஷ்டியில் நிகழக்கூடிய சகலமும் அறிந்தவர். அனுமா, நாளை மகரிஷி வால்மீகியை சந்தித்து அவரிடம் இச்செய்தியை அளித்து வா. அஸ்வமேத யாக பூர்த்திக்காக மரியாதையோடு அவருக்கு அழைப்பு விடுத்து வா. ஆணைப்படியே பிரபு. பிரபு, தங்கள் அனுமானத்தை அனுமான் ஆமோதிக்கிறார். மகரிஷி வால்மீகி அனைத்தையும் அறிந்தவர். மாதா இச்சமயம் அவர் ஆசிரமத்தையே மனையாக கொண்டுள்ளார். சீதாராமனின் நாமத்தை போற்றி அனுகிரகம்.